ஐநா சபையின் பருவநிலை மாற்ற மாநாடு ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோ நகரில் தொடங்கியுள்ளது இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் ஜெய் இருபது நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரோம் நகருக்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து விமானம் மூலம் கிளாஸ்கோ நகருக்கு வந்து பருவநிலை மாற்ற மாநாட்டில் பங்கேற்கிறார் இந்த மாநாட்டில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான இந்தியாவின் செயல்பாடு திட்டம் குறித்து பிரதமர் உரையாற்றுகிறார் இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சூரிய மின் உற்பத்தி காற்றாலை மின் உற்பத்தி போன்ற மரபுசாரா எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்தும் நாடுகளின் வரிசையில் இந்தியா முன்னிலையில் உள்ளது என்றும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக இந்தியா செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் சாதனைகளையும் இந்த மாநாட்டில் தாம் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாகவும் கூறியுள்ளார் இந்த பருவநிலை மாற்ற மாநாட்டில் நூற்று இருபது உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் முன்னதாக இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டில் நிறைவு நிகழ்ச்சியாக நடைபெற்ற பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சி குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் மோடி நேற்று பங்கேற்று உரையாற்றினார் இந்த மாநாட்டில் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டிற்குள் கார்பன் சமநிலையை அடைவது என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டது பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் எதிர்கொள்ள ஏழை நாடுகளுக்கு உதவும் வகையில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் ஆண்டுதோறும் சுமார் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நிதியை திரட்டிக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது ஜி இருபது மாநாடு குறித்து தமது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாடு மிகுந்த பயனுள்ளதாக அமைந்ததாக தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றை எதிர்த்து போராடுவது மருத்துவ உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளாா்